ஹலோ, என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏண்டி கால் பண்ண எடுக்கவே மாட்டேன்ற? எதுக்கு எடுக்கணும்? எத்தனை தடவை கால் பண்ணிருந்த காலையில இருந்து? எதுக்கு எடுக்கணும்? வேலையா இருந்தியா? வேலையெல்லாம் இல்லை, வெட்டியா தான் இருந்தேன். ஆனால் அவன் போனை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் நம்பர்னு உனக்கு தெரியாது? இப்படிதான் நான் நிறைய நம்பர்லேருந்து கால் பண்ண. அதுதான் சொல்றேன், நீ நிறைய நம்பர்லேருந்து கால் பண்ற, நான் எதுவுமே அட்டன் பண்றது இல்லை. சாப்பிட்டியா? சாப்பிடல. வீட்டுக்காரங்க இதோ பக்கத்தில் தான் இருக்காங்க. தரவா? அந்த போ, அந்த இவன் எங்க? ஏமா போறான். அதான் பக்கத்தில் தான் இருக்கான். தரவா? போனா வா, போ, பேசுவோம். கூட பேசுவோம். என்ன பேச போகிற? நான் எதை பேசுவோம்? அவளை தான் சொல்லிட்டேன், உன் வேலை என்னமோ பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. நேற்று ஏதோ ஒரு பொண்ணோட பார்த்தான் அந்த உன் புருஷனை. சரி சரி சரி, உண்மையாகவே தான். சரி, பார்த்தேன் நான். சரி, கேள்வி இல்லைன்னா பக்கத்தில் வச்சு நீ கேட்க? நான் கேட்க மாட்டேன். நானே கேட்க கேட்க மாட்டேன். கேட்கணும்னு அவசியம் கிடையாது. யாரோட யாரோ அழைச்சிட்டு போனா. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், நான் கேட்க மாட்டேன். என்ன நீ கேட்க மாட்டேன் போய் சொல்றேன்? நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும்? நீ சொல்லி ஏன் நான் என் புருஷனை இது பண்ணியப்பா? நீ நம்பு, நம்பி நேற்று பார்த்தேன் போனா. ம், சரி, பரவாயில்ல. அடுத்து நீ சொல்லி என் புருஷன்கிட்ட கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா நான் 2 வருஷமாக வாழ்கிறேன், எனக்கு தெரியும் என் புருஷன் எந்த மாதிரி, எப்படி, என்ன கேரக்டரு. பையன் தூங்குறான். என் புருஷனை பற்றிலாம் நீ தப்பாக சொல்கிற வச்சுக்காத, அவளை தான் உனக்கு மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். சரி, விட்டு நம்ப மாட்டேன்ற. ஒரு நாள் உனக்கே தெரியும் போது. ஒரு நாள் உனக்கே தெரியும்லாம் சொல்லிகிட்டு இருக்காத. என் புருஷனை பற்றி பேசுறதுக்கும் உனக்கு என்ன தகுதி இருக்குது? எனக்கு எந்த ஒரு தகுதி இல்லை. நீ என்ன பண்ணுற? சரி, வீட்டில் யார் இருக்கா இப்போ அவங்க கூட? என் வீட்டில் எங்கள் புருஷன் இருக்கான். என்ன பண்ணும் இப்போ? சரி, வீட்டுக்கு வரலாம் இருக்கேன். அதுக்கு எதுக்கு நீ வரணும் வீட்டுக்கு? சும்மா அவங்ககிட்ட பேச தேவையில்லை. நான் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்கிறேன். இல்லை, ஃபோனில் பேசவே எனக்கு பிடிக்கல. நீ நேரில் வந்து வேற பேச? கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா சொல்லு. அதெல்லாம் பண்ணிக்க முடியாது. ஏன் என்னை இப்படி இது நீ பைத்தியம் மாதிரி ஆக்கிட்டே இருக்க? நான் ஒன்றும் பைத்தியம் மாதிரி ஆக்கலை, நீ தான் பைத்தியம் மாதிரி ஆயிக்கிற. இதோட நீ பேசி முடி. சும்மா சும்மா வந்து வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத. சந்தோஷமாவே இருக்கு. நீ அதுக்கு ஒழுங்கா இருந்திருக்கணும் லவ் பண்ணும் போது. நான் ஒழுங்கா தான் இருந்தேன், நீ தான் விட்டுட்டு போயிட்ட. பிரேக்கப். ஆமா, அப்ப நீ சரியா சம்பாதிக்கல, என்ன பண்ண சொல்ற? உன்னை நம்பி வர சொல்றியா? உன் புருஷன் மட்டும் எவ்வளவு சம்பாதிக்கிற? என் புருஷன் வந்து 40,000-50,000 சம்பாதிக்கிறாரு. நீ என்ன விட ஒரு மடங்கு அதிகமாக 1,00,000 சம்பாதிக்கணும். யார்கிட்ட போய் வெளியில் யாராவது புயல் வேணாம், சுனாமியில் பொறித்திப்பாங்களே, அவங்கள்ட்ட போய் சொல்லு. இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு பேசாத. நான் சொல்லிக்கிறேன், 1,00,000 சம்பாதிக்க மூஞ்சப்பாரு. 1,00,000 ரூபாயா நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? தேவை. நீ சொல்லு, சொல்லாமல் போ. நீ கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? நீ கேட்டது தான் 50 சொல்றேன். தேவையே கிடையாது. உன்னோட வந்து கஷ்டப்பட்டு சொல்றியா வாழ்க்கையில? சொல்லு உன்னோட. 1,00,000 உனக்கு மட்டும்தான் சரியா? உனக்கு தான் அந்த 1,00,000 எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையே கிடையாது. நீ நல்லா கதை விடுறன்னு தெரியும், எனக்கு தேவையே கிடையாது. அந்த 1,00,000 ரூபாவும் தேவை கிடையாது. எனக்கு என் புருஷன் 50,000-60,000 சம்பாதிக்கிறான் மாதம், எனக்கு அது போதும். இந்த சரி விட, அப்புறமா கால் பண்ணி. 10,000 சம்பாதிச்சுக்கிட்டு 1,00,000 நீ சம்பாதிக்க யார்கிட்ட வந்து பூ சுத்துற? ஆ, கேட்குறேன். நீ வந்து 1,00,000 சம்பாதிக்கிறியா? அப்புறமா கால் பண்ண. என்ன அப்புறமா? ஏன் உண்மையை சொன்னால் ஓடுறேன். உண்மையை சொன்னா இரு, பதில் சொல்லிட்டு போ. உண்மையா சொன்னா போனோய். இந்த மாதிரி நீ பண்ற வேலை வச்சுக்காத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை கெட்டுரும்.